வணக்கம், சுகி சிவம் பேசுகிறேன். இந்த பேச்சு ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருக்கிற பச்சை மண்டலம் பகுதியில் வாழுகிற மக்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்வதற்காக சில செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. எங்கெல்லாம் சட்டப்படி சிவப்பு மண்டலம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் அரசினுடைய கட்டுப்பாடுகளை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தளர்த்தப்பட்ட இடங்களில் உள்ள மக்களுக்காக சில செய்திகள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு பொறுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு கால எல்லை இருக்கு. இப்போ நம்முடைய மனமெல்லாம் பரபரக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ காலம் நாம் வந்து இந்த பிரச்சனையை அப்படியே ஆரம்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, மோதி பார்த்துடலாமா, சந்திச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சாச்சு. மெது மெதுவாக தளர்த்துவாங்க, இதான் முறை, அப்படி தான் சில காரியங்களெல்லாம் தொடர்ந்து செய்வாங்க. நான் எதை பற்றி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த உள்ளடங்கு நிபந்தனைகள், ஒரு மாதிரி மன அழுத்தம், மன அமுக்கம், இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் இல்லையா? கண்டிப்பாக ஒரு வேடிக்கையான கதை. நம்ம திருப்பத்தூரில் இருந்த ஐயா மனிதவள பயிற்றுனர், அவர் ஒரு அழகான கதை சொல்லுவார். ஒரு கண்டக்டர் டிக்கெட் கேட்டுகிட்டே வந்தாராம். அவர் குரல் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குமா, டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். அவர் டிக்கெட் கேட்டபோது ஒரு பயில்வான் மாதிரி ஒருத்தன் உட்காந்துருந்தவன், எடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று பயந்துட்டார், பேசாமல் போயிட்டார். அப்புறம் உள்ளூர் அவருக்கு கவலை, டிக்கெட் செக்கர் வந்துட்டா நம்மளை திட்டுவானே நாளைக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். நல்ல வேளை அன்னைக்கு வரலை, அவன் இறங்கி போயிட்டான். அடுத்த நாளும் வந்து சர்வீஸில் நின்னா அதே ஆள் வந்து உட்காந்துருக்கேன், டிக்கெட் அப்படின்ன உடனே எடுக்க முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்ன உடனே இவர், என்னடா பிரச்சனையாக போயிடும் போல் இருக்கு அப்படின்ட்டு, சரி ஒரு வாரம் லீவு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு வாரம் லீவு போட்டாராம். லீவு போட்டு மறுபடியும் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு வந்து உட்காந்தா அன்றைக்கும் அதே ஆள் வந்து உட்காந்துருக்கேன். சரி இனிமேல் நாம் வந்து அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுல, ஏன் எடுக்க மாட்டேன் டிக்கெட்டு, ஏன் எடுக்க மாட்டேன், எல்லோரும் எடுக்கிறாங்கல்ல, நீ ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், போய நான் அடுத்த ஷிஃப்ட்டு போகிற கண்டக்டரு அப்படின்னு. ஓ அப்படியா, இப்போ பாருங்கள், இதை ஒரு வாரம் முன்னாடியே கேட்டிருக்கலாம், ஒரு வாரம் லீவே வேஸ்ட்டாக காம இருந்துருக்கலாம், இப்படிலாம் யோசனை சொல்வாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி இல்லை. நாம் பொறுத்திருந்தது சரி, நம்ம உள்ளடக்கம் அப்படின்னு எல்லாரும் அடங்கி இருந்தது ஒரு காலகட்டம் வர சரி. அதனால தான் அது கொத்து கொத்தாக பரவுற வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா கோயம்பேடு பார்த்துட்டோம், கொஞ்சம் விட்டுருந்தோம்னா எப்படி போய் சேருவோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மதுக்கடைகள் கூட நம்ம யோசிச்சிருக்கக்கூடாது, தவறு தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், கொத்து கொத்தாக மக்கள் அப்படியே வராமல் இருக்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது சிக்கலில் போய் முடியும். ஆனால் வாழ்க்கையை நம்ம இப்படியே வருஷக்கணக்காக ஓடிட முடியுமா? ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸு, கடைவீதி, பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையுமே இப்படியே விட்டுற முடியுமா? இப்போ நம்ம ஒரு கேள்வி இருக்குது, வாழ்க்கையில் பாய்வதா பதுங்குவதா? எவ்வளோ காலம் பதுங்க முடியும்? இது இங்கிலீஷில் வந்து சொல்லி கொடுப்பாங்க, ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஃப்ளைட்னால் தப்பிச்சு ஓடுறது அந்த இடத்த விட்டு, ஃபைட் அப்படின்னா நின்று ஃபேஸ் பண்ணி சண்டை போடுறது. இப்போ நாம் அந்த நோயோடு தொற்று நோயோடு சண்டை போட்டு ஜெயிக்கிறதா, இல்லாட்டி ஒதுங்கிக்கிறதா, இல்லை எவ்வளோ நாள் பதுங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலேயுமே வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படிப்பட்ட முறையில் இதை யோசிக்கணும், எப்படி சிந்திக்கணும்? இனிமேல் மோதி பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி மோதி பார்க்குற போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? கண்மூடித்தனமாக போயிட்டுருந்தா, இந்த மதுக்கடைகளை கொஞ்சம் திறந்த போது ஜனங்கள்லாம் பாருங்கள், இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலை. ஒரு கடையில் போய் இடிச்சு கிடிச்சு நம்ம போனோம்னா தொத்திக்கும் அப்படிங்கிற பற்றிய விவேகம் இல்லை. ஒரு மூணு நாலு இடத்துல பார்த்துட்டோம், இலவச பொருட்கள் சில இடத்துல கொடுக்கும்போது, அப்புறம் வந்து காய்கறி சந்தையில், இது மாதிரி இடங்கள்லாம் வரிசையில் நின்று அந்த இடைவெளி விட்டு அந்த சமூக இடைவெளி அப்படிங்கிறத நம்ம காப்பாற்றலை. ஆனால் நல்ல கவனம் வச்சு இப்போ நாம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், ஆனால் மோதியும் பார்க்கணும். இந்த தெளிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்கிறது, போயிட என்னடா பண்ண போதுன்னு காட்டாந்தனமாக இருக்க முடியுமா அப்படின்னா, படித்தவங்க, சிந்தித்தவங்க, யோசிக்கிறவங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையை பற்றி கவலைப்படுறவங்க அப்படி இருக்க முடியாது. அப்போ உடல் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறத எதிர்ப்பு கூட்டம்னு நமக்கு திருப்பி 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 சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம இஞ்சி, மிளகு,
எலுமிச்சை இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க விடுகிற ஒரு பொருள். அதாவது இஞ்சியும் எலுமிச்சை பழமும் சேர்த்து அது கொதிக்கிற போது ஒரு விதமான கூடுதல் ரசாயன மாறுதல் நிகழ்கிறது தான். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு கூட்டக்கூடியது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதுதான் பல பேரை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு. அதில் மிளகு மிக அருமையான விஷயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய பழைய மரபு வழி வந்த மருத்துவம், அதுக்கு ஆங்கில மருந்து நான் குறை சொல்லிட்டேன் அப்படின்னு பொருள் அல்ல. நம்ம இப்போ கூட்டு மருத்துவமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். நோய் வந்துருச்சு, சில ஆங்கில மருத்துவ முறைகளை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா தப்பு கிடையாது. நோய் வரத்துக்கு முன்னாடி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். உணவுகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். கூடுமான வரைக்கும் வெளியிலேருந்து வந்த உடனே எல்லா பொருள்களையும் தூய்மைப்படுத்தணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் தயவுசெய்து காலை கழுவிட்டு வாங்கன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. கையை கழுவுங்க அப்படின்னா தப்பாக நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு சிஸ்டமாகவே நம்ம கொண்டு வந்துடணும். உண்மையாகவே கையை தூய்மை பண்ணிவிட்டு காலை தூய்மை பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்தால் உடனே குளிச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் புத்திசாலித்தனமாக இதை சந்திக்கணும். ரொம்பவும் பயப்படவும் கூடாது. பயந்து பயந்து அப்படியே பதுங்கி இருந்துட முடியாது. ஆனால் அறிவாற்றலோடு கூட நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நான் ஒரு அழகான ஜென் கதை ஒன்று படித்தேன், என்னால் மறக்க முடியாத ஒரு கதை. ஒரு இளம் வீரர், வாரியர், சண்டை போடுகிற ஒரு இளைஞர், அவர் குருக்கிட்ட தன்னுடைய வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். கற்றுக்கிட்ட பிறகு அந்த குரு சொல்கிறார், நீ என்ன தான் என்கிட்ட வித்தையை கற்றுக்கிட்டா கூட முதல்ல நீ ஜெயிக்க வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்கிறான். நீ அவனை ஜெயிச்சாதான் உலகத்தில் யாரை வேணாலும் போய் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு ஆளை நீ ஜெயிச்சா நான் ஒன்றும் விட்டுடுவேன், வெளியில் போயிட்டு வா அப்படின்னு நான் விட்டுருவேன். சார், யாரை ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்குறான். உன்னுடைய பயம், ஃபியர், உன்னுடைய பயம், அவனோட தான் நீ முதல்ல மோத வேண்டியிருக்கும். நான் நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் பார்க்க போகிறேன் அந்த யுத்தத்தை. முதல்ல நீ ஃபியரோட மோதி ஜெயிக்கணும். கொஞ்சம் கூட கவலைப்படாத, அடி நிமித்திரு, அவனை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடு. அப்போ தான் உன்னால் வாழ்க்கையில் மற்ற எல்லாரையும் ஜெயிக்க முடியும். நீ யாரோட போய் சண்டை போடுறதா இருந்தாலும் இந்த பயத்தோடு முதல்ல சண்டை போட வேண்டியிருக்கும், நீ செஞ்சிடு அப்படின்னு. இவன் யோசிக்கிறான், பயத்தோடு நான் சண்டை போடணுமா, முருக்கத்தனமாக சண்டை போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பையன், சரி அதுக்கான நாள் குறிச்சிருங்க அப்படின்னு. நான் மோத மாட்டேன் ஆனால் அதுக்கான நாளை குறிச்சிருங்க அப்படின்னு. நீ அவனை மோதி ஜெயிக்காமல் உலகத்தில் யாரையும் ஜெயிக்க முடியாதுப்பா, நீ என்ன பேசுகிற, நீ முதல்ல பயத்தை மோதி ஜெயிக்கணும் அப்படின்னு. நீங்கள் நாள் குறிச்சிருங்க, குறிச்சாச்சு. இப்போ அந்த பையனும் பயமும் எதிரெதிராக நிற்கிறாங்க. ஒரு ஆழமாக அந்த பயம் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். அதில் அப்படி முறைச்சு பார்த்தான். அவனும் இவனை பார்க்குறான், பயம் அப்படிங்கிறவனும் இவனை முறைச்சி பார்க்குறான். அவன் உருவக கதை தானே இது, அப்படி முறைச்சி பார்க்குறான். இந்த சின்ன பையன் கேட்டான், ஐயா நான் உங்களோடு சண்டை போடுவதற்கு அனுமதி கிடைக்குமா, மே ஐ கெட் த பர்மிஷன், உங்களோடு நான் சண்டை போடுவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். பயத்துக்கே ஒரு சிரிப்பு வந்துருச்சு, யாரும் இப்படி கேட்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. பரவாயில்ல குழந்தை, நீ என்கிட்ட முதன் முதல்ல கேட்ட, சரி கேளு அப்படின்னு, நான் அனுமதி தர்றேன் அப்படின்னு. அப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும், என்ன, நான் உங்களை வெல்வதாக இருந்தால் எப்படி வெல்ல முடியும்? அவன் சிரிச்சிட்டான். நீங்கள் யோசிப்பீங்க, இப்படிலாம் போடுற கேட்பாங்களான்னு. மகாபாரத கதையிலேயே வருது, தருமர் பீஷ்மரை எதிர்த்து நிற்கும் போது உங்களை வெல்லுவதற்கான உபாயம் சொல்லுங்கள்னு கேட்டதாகவே கதையில் வருது. துரோணரை வெல்லும் போது அப்படி கேட்டதா மகாபாரத கதையில் வருது. அது மாதிரி இந்த குழந்தை கேட்டாவான், உன்னை வெல்லணும், அதுக்கான உபாயம் என்ன, வழிமுறை என்ன, நீ எனக்கு சொல்லு அப்படின்னு. அந்த பயம் சொல்லித்தான், நான் உன் முகத்துக்கிட்ட நிற்பேன், உன்னை விட பல மடங்கு பலசாலியாக வெளியில் அப்படி நிமிர்ந்து நின்றுக்கிட்டு இருப்பேன். என்னுடைய சொல் கடுகடு கடு கடுகுன்னு இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேகமாக இருக்கும், உன்னை மிரட்டுற மாதிரி இருக்கும். இந்த பையன் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டான், சரி 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 சரி. ஆனால் ஒன்று, என்ன, நான் சொல்கிறத நீ கேட்கலை அப்படின்னா என்னுடைய ஆயுதங்கள் கூர்மழுங்கி போய்விடும். நீ ஏதோ ஒரு ஆயுதத்தோடு தான் சண்டைக்கு வந்திருப்பேன், நானும் ஒரு ஆயுதத்தோடு தான் சண்டைக்கு வந்திருக்கிறேன். எப்போ என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் தெரியுமா? எப்போ நான் சொல்கிற எதையுமே நீ கேட்குறதில்லை அப்படின்னா, நீ அதை காது கொடுத்தே என்னுடைய அந்த நான் பயமுறுத்துறேன்ல அதை நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என் ஆயுதங்கள் கூர்மழுங்கி விடும் அப்படின்னு ஒரு நல்ல கதை. உண்மைங்க, சின்ன சின்ன விஷயத்தில் கூட பல பேருக்கு பயம் உள்ளேருந்து பயப்படுத்தும் போது பார்த்தா பெரிய பிரச்சனையாக தெரியும். ஆஹா அப்படின்னு,
அந்த சொல்றதை நம்ம கேட்கறது இல்லை. எது பயம் பயமுறுத்துவதை நம்ம கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த பயம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, நீங்கள் திருவள்ளுவரை கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது அறிவுபூர்வமான கோஷியஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே உள்ள உட்காந்துருக்க முடியாது. நம்ம யாரையும் சந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து மாஸ்க் போட்ட மாதிரி முகமூடி போட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. சந்திச்சாகணும். எப்படி சந்திக்கிறதுங்கிறத பற்றி இப்போ யோசிக்கணும். நீங்கள் நானும் எப்படி சுத்தமாக சந்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ யோசிக்கணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அது மாதிரி எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தால் அதுவும் சரியாக இருக்கிறது இல்லை. யோசிக்கணும், அந்த 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 முறையை நோக்கி யோசிக்கணும். ஒரு தரமான சானிடைசர், அதாவது கிருமி நாசினி, இவைகளெல்லாம் பயன்படுத்தணும். வெளியிலேருந்து வந்தாலும் சரி, ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி, அவைகளெல்லாம் பயன்படுத்தணும். நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உலகம் முழுக்கவே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆங்கில மருத்துவம் இந்த விஷயத்தில் தடுமாறுது அப்படின்னு. இது ஒரு பெரிய, அதை பற்றி பேசினா மணிக்கணக்காக பேசலாம். ஏன்னா அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து மெடிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் கையில் இருக்கு. அவங்க தான் உலகத்தை முழுக்கவே ஆட்டி வைக்கிறாங்க. அதனால் சுலபத்தில் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. இது இதுக்கு ஒரு மருந்து வரலை அப்படிங்கிற கான்செப்டையும் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால் பாரம்பரியமான மருந்துகள் தான் உலகத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகின்றன. இந்த போராட்டம் நடத்தும் போது பாரம்பரியமான மருந்துகளோடு கூட்டு மருத்துவம் செய்கிற போது மிக சீக்கிரத்தில் நோயாளி வெளியில் வந்து விடுகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம முதலையே சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நோய் வருவதற்கான வாய்ப்பே இல்லை, தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அதனால் இந்த உலகத்தில் ரொம்பவும் தயங்கி 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 நம்மால் நின்றுட்டு இருக்க முடியாது. இனி பாய வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது, அந்த காலகட்டம் வந்து விட்டது. இதை மனிதகுலம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இனி பாய்வதா பதுங்குவதா என்ற கேள்வி கேட்டால், பாய்வது, ஆனால் பத்திரமாக புத்திசாலித்தனமாக பாய்வது.